நீ என் மனதில் எப்போதும் இருக்கிறாய். நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் அப்பா சாயிபாபா என்னை நினைப்பதில்லை, ஒரு தடவை கூட நினைப்பதில்லை என்று நீ நினைத்திருந்தால் அது தவறு. குழந்தை மேல் தாய்க்கு பாசம் எப்படியோ அதுபோலத்தான் உனக்கும் சாயிபாபாவிற்கும் உள்ள இந்த தெய்வீக உறவு. பாபாவும் உன்னை பாசத்தோடு தான் நேசிக்கிறார். நீ எப்படி உன் மனதில் சாயிபாபாவையே நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதுபோலத்தான் பாபாவும் அவரின் அன்பு குழந்தையாக உன்னை எந்த நேரத்திலும் அவர் மனதில் நினைத்தபடி இருக்கிறார். எனவே உனக்கு ஒரு தீங்கு என்றால் உன்னை காக்க ஓடி ஓடி வருவார். தடைகளை தகர்த்து எல்லாவற்றிலும் உன்னை வெற்றி பெற செய்வார். சாயிபாபாவின் மேல் பக்தி கொண்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோற்று போனதில்லை. நான் எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். விரைவில் நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணும்படி செய்வேன். அப்போது உனது வாழ்க்கை ஒளிமயமானதாகவும் யாவரும் பாராட்டும்படியாகவும் இருக்கும். சங்கடங்கள் யாவும் தீர்ந்து உங்கள் மனதில் சமாதானம் நிலவும். உனக்கு தேவையானவைகளெல்லாம் உன்னை தேடி வரும். அப்போது உன் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியோடு வாழ்வாய், இது உறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.